அதனாலே மறுரூபம் ஆகுங்கள். பொதுவாக வாக்குத்தத்த வார்த்தை என்று சொல்லி நாம் சொல்லுவோம். அது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி ஏதாவது அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையாகத்தான் பொதுவாக நாம் தியானிக்கிறது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டிற்கு கர்த்தர் என்னுடைய உள்ளத்திலே அவர் நம்மை மறுரூபமாக்க விரும்புகிறார், நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மறுரூபத்தை கொண்டு வர விரும்புகிறார். இது ஆணித்தரமாய் கர்த்தர் உள்ளே வைத்துவிட்ட காரணத்தினாலே இந்த வசனத்தை நம்முடைய கருத்து வசனமாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இது ஒரு கட்டளையின் துணியில் தான் இருக்கிறது. என்ன கட்டளை? உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபம் ஆகுங்கள், நீங்கள் மறுரூபம் ஆகுங்கள் என்று நம்மை பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மறுபக்கம் இருக்கிறது, நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அதற்காய் பிரயாசப்படும் பொழுது கர்த்தர் நம்மை மறுரூபப்படுத்துவார். ஒரு நாளில் அவர் வரும் பொழுது நம்முடைய சரீரத்தையும் மறுரூபப்படுத்துவார். அல்லேலூயா. எனவே அவருடைய பட்சத்தில் இந்த வசனத்தின் அடிப்படையில் பெரிய ஆசீர்வாதம் நமக்கு காத்திருக்கிறது, இம்மையிலும் மறுமையிலும் காத்திருக்கிறது. அதற்கு நாம் செய்ய வேண்டிய, ஆயத்தமாக வேண்டிய, அல்லது அவருடைய கையிலே நம்மை கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டிய, நம்ம சைட்ல செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை தான் சொல்லுகிறார். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. இந்த மறுரூபம் என்று சொன்னால் பலவித அர்த்தங்களிலே அதை எடுத்துக்கொள்ளலாம். நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். நம்மை எடுத்துக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையிலே மூன்று விதமான மறுரூபங்கள் உண்டாகும். ஒன்று, நம்முடைய ஆவி, இந்த உள்ளான மனுஷன், அந்த ஆவி இருக்கிறதே, இந்த ஆவி பாவத்திலே மரித்ததாக கிடக்கும், இருண்டதாக கிடக்கும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மையில் அசைவாடும் பொழுது நமக்குள் ஒரு வெளிச்சம் வரும். ரட்சிப்பை பற்றின வெளிச்சம், இயேசுவை பற்றின வெளிச்சம். பாவம் என்றால் என்ன, பரிசுத்தம் என்றால் என்ன, பாதாளம் என்றால் என்ன, பரலோகம் என்றால் என்ன, சாத்தானுடைய ஆவிகள் என்ன, இயேசு கிறிஸ்து யார், இப்படியெல்லாம் நமக்கு தெளிவான ஒரு வெளிச்சம் கிடைக்கிறது. இது கிடைத்த உடனே நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறோம், பாவ மன்னிப்பை பெறுகிறோம். அடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நமக்குள்ளே பெறுகிறோம். அந்த ஆவியானவர் நம்முடைய ஆவியிலே வந்து தங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது நம்முடைய ஆவியிலே ஒரு மாபெரும் மாற்றம், ஆவியிலே ஒரு ஒரு டைம்ல ஒரு பெரிய மறுரூபமே நடந்துருது. பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள வந்த உடனே ஆவியில ஒரு பெரிய சேஞ்ச். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். எல்லாம் பழையவள் ஒளிந்து போயினா எல்லாம் புதிதாயினன்னு சொன்னது போல ஆவியானவர் நமக்குள்ளே வந்த உடனே மாபெரும் மாற்றம். காரணம் என்ன தெரியுமா? அது வரைக்கும் இந்த ஆவி ஒரு இருண்ட நிலையில இருக்கிறதுனால மனுஷனுடைய அந்த ஜென்ம சுபாவங்கள் தான் நடத்தி கொண்டே இருக்கும். மனுஷனுடைய சுயம், மனுஷனுடைய ஜென்ம குணம், இதுதான் அவனை நடத்தி கொண்டே இருக்கும். எல்லாருக்கும் அப்படிதான். அந்த மனுஷன் பிறந்து வளர்ந்து வந்த அந்த சூழ்நிலைகளிலே அவனுக்குள்ளே சில அறிவுகள் இருக்கும். அந்த அறிவை வைத்து அவன் நடந்து கொண்டே இருப்பான். ஆனால் எப்பொழுது ஆவியானவர் உள்ளே வந்து விட்டாரோ அந்த நாளிலே நம்முடைய ஆவியிலே ஒரு பெரிய மறுரூபம் நடைபெற்று விட்டது. இனி அந்த ஆவியானவர் உள்ளே வந்த உடனே அவர் ஆவியில சும்மா இருக்க மாட்டார், அவர் கிரியை செய்ய தொடங்குவார். அப்பொழுதுதான் அந்த ஆவியிலே இருந்து ஆத்மாவுக்குள்ளே சில கிரியைகள் உண்டாக தொடங்குறது. ஆத்மா என்று சொல்லுவது நம்முடைய சிந்தனை, சித்தம், உணர்ச்சி, இதெல்லாம் இருப்பிடம் தான் ஆத்மா, உள்ளான மனுஷன். அதனால அந்த ஆத்மாவில மாற்றங்கள், நாம் முன்னே சிந்தித்தது வித்தியாசம், இனி சிந்திக்கிறது வித்தியாசம். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். யார் மறுரூபமாக முடியும்? முதலாவது ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள். அப்புறம் அவங்க ஆவியில வந்த அந்த மறுரூபம் இவங்க ஆத்மாவுக்குள்ள தொடங்குறது. இது ஒரு நிகழ்ச்சி, இது சாகம் வரைக்கும் நடக்கும். ஆத்மாவிலே நடைபெறுகின்ற மறுரூபம், இங்கே சொல்லப்பட்டு உங்கள் மனம் மறுரூபமாகணும்னு சொல்றது ஒரு நாள்ல நடந்து முடிகிற விஷயம் அல்ல. இது அந்த தொடர் மாற்றங்களை பெற்று 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 வளரும். பரிசுத்த வேதத்தின் வசனங்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் கிரியைகள், நாம் வாழுகின்ற இந்த புதிய ஆவிக்குரிய ஐக்கியத்தினுடைய அந்த சுற்றுப்புற சூழல்கள் என்று இதெல்லாம் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிறது. அது நமக்குள்ளே நம்முடைய மனதிலே மாற்றத்தை கொண்டு வருது, மனதை புதுப்பித்து கொண்டே இருக்கிறது. இதுவரைக்கும் ஒரு சுயம் சார்ந்த மனம், இனி கிறிஸ்து சார்ந்த மனமாக மாறுகிறது. இதுவரைக்கும் பழைய மனுஷனை தரித்து கொண்டோம், இனி புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுகிறோம். இதுவரைக்கும் ஜென்ம சுபாவம் மண்ணானவனுடைய சுபாவம், இனிமேல் வானவருடைய சுபாவம், திவ்ய சுபாவம். இப்படி எல்லாவற்றிலையுமே ஒரு சேஞ்சுக்கு நேராக
அது ஒரு process அப்படி நடந்து கொண்டே இருக்கும். அதுதான் ஆத்மாவில் நடைபெறுகிற மறுரூபம். ஹல்லேலூயா. அதைத்தான் ரோமர் 12:2 சொல்லுகிறது. இந்த மறுரூபத்தில் வெற்றி அடைகிறவர்கள், உள்ளான நல்ல மாற்றத்தை பெறுகிறவர்கள், இயேசுவின் வருகையில் ஒரு இமை பொழுதில் அவருடைய சரீரங்களும் மறுரூபம் அடைந்து, இந்த மரண சரீரம், மண் சரீரம், மரணமில்லாத நித்திய வாழ்வுக்கான விண் சரீரமாக மாற்றப்பட்டு, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் சரீரம் பெற்று அப்படியே இயேசுவோடு கூட வாழும். எனவே இந்த ஒரு மறுரூபம் பெற்றுவிட்டோம், ஆவியில் மறுரூபம் பெற்றுவிட்டோம், ஆத்மீக மறுரூபம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை குறித்து தான் இந்த வருஷத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு கட்டளையாக வார்த்தையாக தந்திருக்கிறார், மறுரூபம் ஆகுங்கள். அப்படி ஆகிக்கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று இயேசு வருவார். அவர் வருகையிலே நம்முடைய சரீரமும் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு சேர்க்கப்படுவோம். அல்லேலூயா. எனவே இந்த விஷயத்தில் ஒரு 5 குறிப்புகளை மாத்திரம் சுருக்கமாக உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். உங்கள் மனம் புதிதாகிற வேண்டுமே. மனம் புதிதாக புதிதாகத்தான் மறுரூபம் அடைய முடியும். அதை பற்றி நாம் சொல்லுவோம். ஏசாயா தீர்க்க தரிசனம் 57:11 முதல் காரியத்தை பார்க்கலாம். நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய்? நீ பொய் சொல்லுகிறாயே, நீ என்னை நினையாமலும் உன் மனதிலே வைக்காமலும் போகிறாய். நீ என்னை நினையாமலும் உன் மனதிலே வைக்காமலும் போகிறாய். அப்ப தேவன் சொல்லுகிறார், நீ என்னை நினைக்க வேண்டும், நீ என்னை உன் மனதிலே என்ன செய்ய வேண்டும், வைக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனதிலே வைக்க வேண்டும். அப்போ நம்முடைய மனம் புதிதாக வேண்டும் என்றால் நாம் நம்முடைய மனதிலே தேவனை நினைக்க தொடங்க வேண்டும். நம்முடைய தேவனை நம்முடைய மனதிலே என்ன செய்ய வேண்டும், வைக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் காரியம், சிம்பிளான காரியம்தான், மனதிலே வருகிற மாற்றம். அது வரைக்கும் தேவனை பற்றி நினைவில்லை, தேவனை நம்முடைய மனதிலே சிந்தனையிலே வைப்பது இல்லை. உலகமே நம்முடைய சிந்தையில் இருக்கும், உலகமே நம்முடைய மனதை நிரப்பி கொண்டிருக்கும், தேவனை பற்றி நினைவே வராது. ஆனால் இந்த மனம் புதிதாகிற விஷயத்திலே முதலாவது செய்ய வேண்டியது அடிக்கடி தேவனை பற்றி நினைக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த வருஷத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாம் இந்த அழகான மனதின் மறுரூபத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய தேவனை பற்றி அதிகம் அதிகமாய் நினைக்க வேண்டும். அவர் நம்முடைய இதயத்தில் அவருடைய ஆவியினாலே வந்து தங்கியிருக்கிறார். அவரை அடிக்கடி நினையுங்கள், அவரை மனதிலே வையுங்கள், மனதிலே சுமந்து செல்லுங்கள். ஆமேன். அன்றைக்கு ஒரு கழுதை குட்டி இயேசு கிறிஸ்துவை எருசலேம் வீதிகளிலே சுமந்து சென்றது. நாம் இன்றைக்கு நம்முடைய மனதிலே இயேசு கிறிஸ்துவை என்ன செய்வோம், சுமந்து செல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை எல்லாரும் இந்த நாளிலிருந்து இன்னும் அதிகமாக நீங்கள் அதை அபியாசப்படுத்த வேண்டும். அடிக்கடி அடிக்கடி தேவனை நினைத்து தேவனை ஸ்தோத்தரியுங்கள். தேவனை பற்றி ஒரு பாடலை பாடுங்கள். தேவனை பற்றி நினைக்க தூண்டுகிற வசனங்களை உங்களுடைய வீட்டிலே சுற்றி போட்டு வையுங்கள். தேவனை பற்றி நினைக்க தூண்டுகிற ஒரு கிறிஸ்தவ பாடல் அல்லது ஒரு கிறிஸ்தவ ஒரு பிரசங்கம் ஏதோ ஒன்றை அடிக்கடி உங்கள் வீட்டில் போட்டு விடுங்கள். அப்போ உங்கள் சிந்தனை உலகத்தினால் நிறைந்து கொண்டு இருக்காது, உங்கள் சிந்தனை தேவனால் நிறைந்து கொண்டிருக்கும். அல்லேலூயா. இது ஆரம்ப விசுவாசிகளுக்கும் தேவை, முதிர்ந்த விசுவாசிகளுக்கும் தேவை. ஏனென்றால் எல்லாரும் உலகத்துக்குள்ளே வாழ்கிறோம். எவ்வளவுக்கு அதிகமாய் தேவனை நினைக்கவும் தேவனை ஸ்தோத்தரிக்கவும் நாம் பழகுகின்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய மனது ஒரு புதிதாக்கப்படுகிற அனுபவத்தில் வந்து கொண்டிருக்கும். அல்லேலூயா. தேவன் உங்கள் மனதில் இருப்பார் என்றால் தேவன் அதை மாற்றிக்கொண்டே இருப்பார். அது ஒரு கடினப்பட்ட மனதாக, மாற்றம் பெறாத ஒரு மனதாக, புதியவைகளை ஒத்துக்கொள்ளாத மனமாக இருக்காது. தேவன் எதை செய்கிறாரோ அவர் சொல்றார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அவர் புதிதாக்கி கொண்டே இருக்கிறார். அப்போ அதெல்லாம் நம்முடைய மனதுக்குள்ளும் வரணும். நம்முடைய மனதுக்குள்ளே தேவன் எதை செய்யணுமோ அதை செய்யும்படியாய் நாம் தேவனை குறித்த சிந்தை, தேவனை சுமக்கின்றவர்களாய் இருப்போம். இரண்டாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொலோசியர் 3:16 வாசிங்க. கொலோசியர் 3:16. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. இங்கே வசனம் இருதயத்தை நிரப்ப வேண்டும் என்று சொல்லப்பட்டது. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே பரிபூர்ணமாய் என்ன செய்யட்டும், வாசமாயிருக்கட்டும். அல்லேலூயா.
வசனம் எங்கே வாசமா இருக்கும்? நம்முடைய வயிற்றுக்குள்ளே வாசமா இருக்க முடியும்? வேற எங்கேயாவது வாசமா இருக்க முடியும்? மனசுலதான் இருக்க முடியும். அல்லேலூயா. நம்முடைய மனதிலே, நம்முடைய உள்ளத்திலே கிறிஸ்துவின் வசனம் என்ன செய்யணுமா? பரிபூர்ணமாய் வாசமா இருக்கணும். அப்போஸ்தலர் 17:11 சொல்லப்பட்டிருக்கிறது, பெரோயா பட்டணத்தார் கர்த்தருடைய வசனத்தை குறித்து மனோவாஞ்சையா இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்தை குறித்த வாஞ்சை, வசனம் உள்ளங்களில் தங்கியிருக்கின்ற ஒரு வாழ்க்கை கட்டாயமாய் தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே பிரியமானவர்களே, அடுத்து வசனம் நம்முடைய மனதை நிரப்ப நிரப்ப நம்முடைய மனம் புதிதாகும். அதனால் நம்முடைய வாழ்க்கை மறுரூபம் அடையும். ஹல்லேலூயா. தேவனை சுமக்கின்ற உள்ளங்கள், தேவனுடைய வசனத்தை சுமக்கின்ற உள்ளங்கள். கொலோசியர்ல சொல்லியிருக்கு, அந்த வசனம் பரிபூர்ணமாய் வாசமா இருக்கணும். சும்மா எனக்கு எல்லாம் தெரியும், அங்க படிச்சேன் இங்க படிச்சேன்னு சொல்லி ஏதோ ஒவ்வொன்று தொட்டு தொட்டு பார்த்து, அப்படி அல்ல வசனம். அந்த வசனம் ஒரு பரிபூர்ணமான நிலையிலே, வசனத்துடைய கருத்துக்கள் என்ன, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, அவ்வளவு ஆசை. அந்த பெரோயா பட்டணத்தாரை போல மனோ வாஞ்சை, அந்த மனதுக்கு என்ன வாஞ்சை, வசனத்தின் மேல் வாஞ்சை. இன்னைக்கு அநேக மனசுக்கு எங்க வாஞ்சை இருக்கிறது, உலகத்தினுடைய ஃபில்தி திங்ஸ், உலகத்தினுடைய அசுசியான காரியங்கள். அசுசியான காரியங்கள்னா அன்வான்ட் திங்ஸ், வேண்டாத காரியங்கள், அந்த செய்தி இந்த செய்தி அது இது எல்லாம், இவைகளை நம் மனம் வாஞ்சித்து அந்த மனம் உள்ள எடுக்க எடுக்க இந்த மனம் மறுரூபமாகாது. இந்த மனமானது மறுரூபமாக வேண்டும் என்றால் கர்த்தருடைய வசனத்தை எத்தனை வழிகளிலே நம்முடைய மனசுக்குள்ளே எடுக்க முடியுமோ அதை எடுத்துக்கொண்டே இருப்போம் என்று சொன்னால் அந்த மறுரூபம் நடந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய சபையிலே இதற்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. ஒரு சிறுபிள்ளை என்றால் அந்த சிறுபிள்ளைக்கு இந்த ஆராதனை மட்டுமல்ல, சண்டே ஸ்கூல்ல முறைப்படி வசனங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுது. வாலிபர்களுக்கு என்று சொன்னால் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே வசனங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. குடும்பங்கள், இளம் தம்பதிகளுக்கு தனியே, குடும்பங்களுக்கு தனியே, அதுல எத்தனை வேத வினா போட்டி அது இது எல்லாம் வைக்கிறதுடைய காரணம் என்ன, எப்படியாயிலும் வசனத்துக்கு நேராய் மக்களை திருப்புவது. அடிக்கடி அதற்காக பைபிள் எடுப்பார்கள், வாசிப்பார்கள், படிப்பார்கள், மனப்பாடம் செய்வார்கள், அதை கருத்துக்கள் என்ன என்று எழுதி எடுக்கிறார்கள். பல்வேறு நிலைகளிலே வசனம் வசனம் வசனம். இந்த வசனம் உள்ளே போக 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 கட்டாயமாக அதற்கேற்ற ஒரு மறுரூபம் நமது வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. எனவே இந்த ஆண்டிலே நீங்கள் இந்த வசனத்தை, வசனத்தில் ஒரு வளர்ச்சி காணுவதற்காக, வசனத்தை உங்கள் உள்ளத்தில் அதிகம் அதிகமாக எடுத்துக்கொள்ளுவதற்காக எத்தனை காரியங்கள் செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள். வீட்டிலே தனிப்பட்ட முறையிலே பைபிள் வாசிக்கிறது, குடும்பமாக ஜபத்திலே பைபிள் தொடர்ந்து வாசிக்கிறது, இப்படி எத்தனை எத்தனை விதங்களிலே இந்த பைபிள் வசனங்களை எடுக்கிறோமோ. ஏன்னா ஒவ்வொன்றும் ஜீவ விதைகள். ஒரு விதை உள்ள போனாலும் அது முளைத்தெழும்பி அது 30, 60, 100 ஆக பலன் கொடுக்கும். இப்படியே எத்தனை நேரங்கள் நாம் அந்த பைபிளை கையில் எடுக்கிறோமோ, வசனங்களை வாசிக்கிறோமோ, தியானிக்கிறோமோ, இந்த வசனம் உள்ளத்தை நிரப்பும் பொழுது கட்டாயமாய் அந்த மறுரூபம் தானாக நிகழும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்துல பெரிய பெரிய புஸ்தகங்கள் உண்டு, பெரிய பெரிய அறிவாளிகள் எழுதின புஸ்தகங்கள் உண்டு, வாஸ்தா அப்படியே நம்ம என்று வாசிப்போம், ஆனாலும் அவைகள் நம்முடைய ஆவியிலே கிரியை செய்ய ஜீவனற்றவைகள். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய புஸ்தகமா இருந்தாலும் சரிதான், எவ்வளவு அட்ராக்ஷனாக இருக்கட்டும், நம்மை அப்படியே ஸ்தம்பிக்க வச்சிடும் சில வார்த்தைகள் வாசிக்கும் பொழுது, அதோடு போயிடும். ஆனால் ஆவியிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர, நம்முடைய மனதிலே ஒரு மறுரூபத்தை கொண்டு வர கர்த்தருடைய வசனம் ஜீவ விதைகள். அல்லேலூயா. இந்த வசனத்தினால நம்மை நிரப்பணும். மூன்றாவதாக பார்க்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 6:18 எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ண வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்க. ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபத்தில், ஜெபத்தை பற்றி ஒரு மன உறுதி, ஆவியிலே ஜெபித்து அதை பற்றி ஒரு மன உறுதியோடு இருக்க வேண்டும். நம்முடைய மனதில் ஜெபம், ஜெபம் பண்ணுகிற காரியங்கள் அதை பெற்றுக்கொள்வோம் என்ற அந்த தெய்வ விசுவாசத்தின் அடிப்படையில் வருகின்ற அந்த ஜெபத்தின் காரியங்களில் ஒரு உறுதி, அது உறுதி, மன உறுதி. தானியேல் புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறது, தானியேல் 10:12 தேவதூதன் வந்து தானியேலுக்கு முன்னால் சொல்லுகிறான், நீ தேவனுக்கு முன்பாக உன் மனதை செலுத்தின முதல் நாளிலேயே கட்டளை வெளிப்பட்டது அப்படி சொல்றான்.
அப்ப தானியேல் ஜபம் பண்ணும் பொழுது அவன் மனதை செலுத்தினான். மனதை செலுத்தின முதல் நாள்லே தேவன் கட்டளை கொடுத்தார். தூதன் அதை கொண்டு வந்து 21வது நாள் வந்து நிக்கிறான், நின்று சொல்லுகிறான், நீ மனதை செலுத்தின முதல் நாள். தானியேலின் ஜபம் பதில் பெற்றதுக்கு காரணம் மனதை செலுத்தினான். இப்ப மனம் ஜபத்துல நிரம்பணும், ஜபித்த காரியங்களை குறித்து மனதிலே உறுதி இருக்கணும். இப்படி ஜபத்தின் காரியங்களால் ஒரு மனம் நிரம்பும் பொழுது அந்த மனம் மறுரூபம் அடையும். அல்லேலூயா. அந்த மனம் புதிதாகும், அதனால் அந்த வாழ்க்கை என்ன செய்யும், மறுரூபம் அடையும். ஆகையினால பிரியமானவர்களே, தேவனால் நிரப்பப்பட்ட உள்ளங்கள் மனங்கள் அதுதான் புதிதாக்கப்படும், அதனால் வாழ்க்கையில மறுரூபம் வரும். கிறிஸ்துவுக்கு ஏற்றவர்களாய் உருவாவோம். அடுத்தது வேத வசனம், அடுத்தது ஜபம். ஜபத்தையும் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு பிரிக்க முடியாத ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ளணும். எதுக்காலும் ஜபம், எதற்கெடுத்தாலும் ஜபம், சகல பரிசுத்தவான்களுக்காக ஜபம், ஊழியங்களுக்காக ஜபம், கஷ்டப்படுறவங்களுக்காக ஜபம், அழிந்து போற ஆத்மாக்களுக்காக ஜபம், நம்முடைய குடும்பத்தினருக்காக ஜபம், நம்முடைய பொறுப்பிலே நமக்கு இருக்கிறவங்களுக்காக ஜபம், உத்தரவாதத்தோடு உள்ள ஜபம், இப்படிப்பட்ட எல்லாவித ஜபங்கள் நம்மை நிரப்பிக்கொண்டே இருக்கும். நம்முடைய சிந்தனையில் அதுதான் வரணும். ஒரு யாத்திரை போகும்பொழுது கொஞ்ச நேரம் சும்மா இருக்கும் பொழுது கைகள் மட்டும் வேலை செய்யும், மனசு செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, அப்ப மனசு அங்கே செலுத்துவோம். இப்படி தேவ சமூகத்திலே ஜபிக்கின்ற அந்த ஜபங்கள், சின்ன சின்ன ஜபங்கள் தேவ சமூகத்தில் போயிட்டே இருக்கும். நீண்ட நேரம் ஜபிக்கிற பழக்கமும் நமக்கு தேவை. எப்பொழுதும் அங்கே அலுவல்களில் இருக்கும் பொழுது கூட ஜபித்துக் கொண்டிருக்கிற பழக்கம் தேவை. ரெண்டு விதமான பழக்கமும் தேவை. தரித்திருந்து ஜபிக்க தெரிய வேண்டும், மற்ற நேரங்களிலும் ஜபிக்க தெரிய வேண்டும். இப்படி ஜபத்திலே ஒரு மனம் நிரம்பும் என்றால், ஜபத்தினால் நிரம்பும் என்றால் அந்த மனம் புதிதாய்கொண்டே இருக்கும். அந்த மனம் பழையது போல இருக்காது, அது வளர்ந்து கொண்டிருக்கும், அது புதிதாய் கொண்டிருக்கும். அதனால் அந்த வாழ்க்கையிலே ஒரு மறுரூபத்தை பார்த்து கொண்டே இருக்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாலாவது பாருங்க ஒரு காரியம், எசேக்கியேல் 44 வாசிங்க. எசேக்கியேல் 44. அந்த புருஷன் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ கண்ணார பார்த்து காதார கேட்டு நான் உனக்கு காண்பிப்பது எல்லாவற்றின் மேலும் உன் மனதை வை. நான் உனக்கு காண்பிப்பது எல்லாவற்றின் மேலும் உன் மனதை வை. உன் மனதை வை, இது ஒரு ஸ்பெஷலான ஒரு காரியமா இருக்கிறது. நான் உனக்கு சில காரியங்களை காண்பிக்கிறேன், அவைகளின் மேல் உன் மனதை என்ன செய், வை. அப்போ மனசு புதிதாகும் பார். ஏனென்றால் அது தேவன் காண்பிக்கும் காரியங்கள், அது ஒரு தரிசனமாக இருக்கலாம், அல்லது வாழ்க்கையிலே சில அனுபவங்களுக்குடாய் சில காரியங்களை சிலருக்கு தேவன் காண்பித்து தருகிறார். அப்ப இவைகள் மேல் உன் மனதை செலுத்து, உன் மனதை வை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய மனதை கர்த்தர் காண்பிக்கிறவைகளுக்கு நேராய், சில வேளை ஜபத்திலேயா இருக்கலாம், தரிசனத்திலேயா இருக்கலாம், சொப்பனத்திலேயா இருக்கலாம், அல்லது வாழ்க்கை பயணத்திலே திடீரென்று சில சம்பவங்கள் வரும் பொழுது கர்த்தரங்கை உணர்த்துகிறார், உணர்த்தி காண்பிக்கிறார். அப்பொழுது அதன் மேல் உன் மனதை வை. அதன் மேல் உன் மனதை வைக்கும் பொழுது அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசுகிறார், கர்த்தர் நமக்கு சில காட்சிகளை காண்பிக்கிறார், கர்த்தர் சில வேளை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக கர்த்தர் செய்கிறார். சில சொப்பனங்களிலே சில காட்சிகளை காண்கிறார்கள், அது அப்படியே நடக்கிறதை பார்க்கிறோம். சிலருக்கு தரிசனங்கள், சிலருக்கு வெளிப்பாடுகள், அது அல்லது உள் உணர்விலே வரக்கூடிய வெளிப்பாடுகள், உள் உணர்விலே ஸ்ட்ராங்காக ஒரு காரியம் திரும்ப திரும்ப வருது, திரும்ப திரும்ப நினைவு வருது, கர்த்தர் அவர்களோடு பேசுகிறது. ஹல்லேலூயா. இப்படி கர்த்தர் சுட்டி காட்டுகிற, கர்த்தர் காண்பிக்கிற இந்த மாதிரி எந்த ஒரு அனுபவங்களுக்கு உண்டானாலும் அதை அசட்டையாய் நினைத்து வாழக்கூடாது. கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு உங்களோடு இடைபடுகிறார், எனவே உங்கள் மனதை அதன் மேல் வைக்க வேண்டும். Praise the Lord. எசேக்கியேல் சொல்றார், உன்னை ஆவிக்குள்ளாக்கி நான் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன், இப்ப சில காரியங்களை உனக்கு காண்பிக்க போகிறேன், நீ அதை சும்மா அசால்ட்டா நினைத்து விட்டு விடக்கூடாது, அதன் மேல் உன் மனதை வைக்க வேண்டும், அதன் மேல் உன் மனதை வைக்க வேண்டும், அதிலே சில காரியங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே கர்த்தர் அமிதமாக நம்மை நடத்தும் பொழுதும் நாம் நம்முடைய மனசு அந்த மாதிரி காரியங்களை விரும்பணும். மனுஷர்களால் நாம் வழி நடத்தப்படுகின்றோம், நல்லது ஊழியர்களால் வழி நடத்தப்படுகின்றோம், நாங்கள் எல்லாம் அதுக்கு தான் இருக்கிறோம். ஆனாலும் இதற்கு மேலே இன்னொரு அனுபவத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும், நம்முடைய தேவன் நம்மோடு இடைபடுகிற அனுபவம்.
தேவன் நம்மோடு கூட நேரடியாய் பேசுகின்ற அனுபவங்கள், இவைகளை நாம் வாஞ்சிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த வாஞ்சிக்கிற உள்ளங்களுக்கு அது கிடைக்கும். இந்த அனுபவங்கள் வர வர நமக்குள் இன்னும் மறுரூபம், இன்னும் மறுரூபம். ஹல்லேலூயா. கடைசியாக ஒன்றை சொல்லி நிறுத்துகிறேன். 1 தீமோத்தேயு 6:6 என்ன சொல்லுகிறது? போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா. நம்முடைய மனம் புதிதாகும்படி, வாழ்க்கை மறுரூபமாகும்படி அடுத்து வேண்டியது திருப்தி நிறைந்த மனம், திருப்தி நிறைந்த மனம். போதும் என்கிற மனம், உலக பிரகாரமான காரியங்களில் எல்லாம் போதும் என்கிற திருப்தி நிலை மனதுக்கு இருக்க வேண்டும். ஆவிக்குரிய தெய்வீக காரியங்களில் மட்டும் ஒருபோதும் திருப்தி நிலை அடைந்து விடவே கூடாது. இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்று ஆவலாய் தொடர வேண்டும். ஆனால் பொருள், பணம், செல்வம் போன்ற உலகத்தினுடைய எந்த ஒரு காரியமும், அவைகளில் அவைகளை பற்றி பிடித்து அடைந்து கொள்வேன் என்று ஓடிக்கொண்டிருக்க கூடாது. கர்த்தர் எனக்காக வைத்ததை நான் பெற்றுக்கொள்வேன், அப்படியே தேவ சித்தத்துக்கு ஒவ்வொன்றையும் அர்ப்பணித்து அப்படியே நாம் அதற்காக சென்று கொண்டிருக்க வேண்டுமே தவிர, அது ஒரு ஒரு திருப்தி இல்லாத, எது கிடைச்சாலும் திருப்தி இருக்காது. சிலருக்கு என்ன கிடைச்சாலும் திருப்தி இருக்காது. அப்படிப்பட்டவர்கள் மறுரூபம் அடைய முடியாது, அவருடைய மனது மறுரூபம் புதிதாகாது. ஒரு போதும் என்கிற மனம், திருப்தி. அல்லேலூயா. இந்த திருப்தி வந்தா தான் நன்றி என்கிற வார்த்தை வரும். இல்லட்டா தா 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 தான்னு சொல்லித்தான் என்ன செய்யும், வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே, இதுவே தான் ஜபத்தில் முழு பகுதியும் தாரும் தாரும் தாரும். திருப்தி இல்லாத மனம். ஆனால் திருப்தி அடைந்த மனம், ஆண்டவரே நீர் இதை தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், அதை கேட்டேன் தந்தீர் உமக்கு ஸ்தோத்திரம், இதை கேட்காமலே தந்தீர் உமக்கு ஸ்தோத்திரம், இதை மனசுல கூட நான் நினைச்சே பார்க்கல, எப்படி அற்புதமாய் தந்தீர் உமக்கு ஸ்தோத்திரம். எந்த மனம் சொல்லும்? போதும் என்கிற மனம். ஹல்லேலூயா. திருப்தி அடையணும், திருப்தி அடையணும். உலக பிரகாரமான காரியங்கள்ல கர்த்தர் நமக்கு வைத்தது கண்டிப்பா நமக்கு ஏற்ற வேளையில கிடைக்கும். அதுக்காக போய் நாம ஒரு இது மாதிரி ஓடிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா தெய்வீக காரியத்துக்காக வாஞ்சையுடன் தொடருவோம். எனவே இந்த வருஷத்திலே தேவன் நம்முடைய மனதை அனுதினமும் புதிதாக்குவார். அதனால் நாம் உள்ளான மனுஷனிலே மறுரூபம் அடைவோம். அந்த மறுரூபம் எதற்காக என்றால் இயேசுவை சந்திப்பதற்காக. ஹல்லேலூயா. நித்திய மகிமையின் வாழ்வுக்காக. எனவே எல்லாரும் இந்த வருஷத்தில் அதிலே கவனம் செலுத்துவோம். என்னை மறுரூபமாக்கும் ஆண்டவரே, என் உள்ளத்திலே அதிகமாய் அந்த கிரியைகளை செய்யும் என்று சொல்லி நாம் கவனம் செலுத்துவோம். எல்லாரும் முழங்கால் படியிட்டு இப்பொழுது தேவ சமூகத்தில் இதற்காக நாம் ஜெபித்து இந்த ஆராதனை நிறைவு செய்ய போகின்றோம். எல்லாரும் தயவாய் முழங்கால் படியிடுங்கள். பிரைஸ் தி லார்ட். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே, மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே, தரிசிக்கவே பரன்முகமே மகிழ்ந்திடவே, தரிசிக்கவே பரன்முகமே.
கால் படியிட்டு கரங்களை தேவனுக்கு நேராய் உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு விசேஷித்த ஜபத்தை இந்த காலை வேளையில் ஏறெடுப்போம். அப்பா, என் மனம் புதிதாகட்டும் ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தரோடு வாய் திறந்து பேசுங்கள். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். இந்த புதிய ஆண்டிலே ஆவிக்குரிய ஜீவியத்தின் மேன்மையை தேவன் நம்மிலே கொண்டு வர விரும்புகிறார். ஆமென். உங்கள் மனம் புதிதாகிறதினாலே நீங்கள் மறு ரூபமாகுங்கள் என்று கர்த்தர் நமக்கு ஒரு கட்டளையை தந்திருக்கிறார். அதற்கு கீழ்ப்படிந்து வாஞ்சையோடு ஜெபித்து அந்த காரியங்களில் செயல்படும் பொழுது கட்டாயம் கர்த்தர் நம்மை ஒரு விசேஷித்த ஆவிக்குரிய மக்களாக, ஒரு உன்னத ஜீவிகளாக, திவ்ய சுபாவம் நிறைந்தவர்களாக, ஆமென், தேவ சாயல் தரித்தவர்களாக நாளுக்கு நாள் நமக்குள்ளே அந்த மாற்றங்களை கொண்டு வருவார். எத்தனை பேர் ஆவலோடு கூட கேட்கிறீர்கள், கர்த்தாவே, என் மனம் அனுதினமும் புதிதாகும்படி செய்யும் ஐயா. நீர் என் மனதை புதிதாக்கும். எனக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவரே, என் ஆவியில் வாசம் பண்ணுகிற நீர் என் ஆத்மாவில் தினமும் கிரியை செய்யும். என் மனம் புதிதாகட்டும் ஆண்டவரே, புதிதாகட்டும் ஆண்டவரே. என்னை நீர் அனுதினமும் புதிதாக்கும் ஐயா. உம்மை எப்பொழுதும் நினைக்க, உம்மை என் இருதயத்திலே எப்பொழுதும் சுமக்க எனக்கு கிருபை தாரும். எல்லாரும் கேட்போம். நான் சொல்ல சொல்ல நீங்களும் சேர்ந்து ஆமென் ஊக்கமாய் வாஞ்சையாய் கர்த்தர் சமூகத்திலே உறுதியோடு கூட ஜெபியுங்கள். கர்த்தாவே, என் உள்ளத்தில் நான் எப்பொழுதும் உம்மை சுமக்கும்படியான கிருபை தாரும் அப்பா. ஆமென். உம்மை குறித்த நினைவு எப்பொழுதும் என் உள்ளத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே. நான் உம்மை எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்க இந்த ஆண்டு முழுவதும் அடிக்கடி என் வாயிலே ஸ்தோத்திரம் கடந்து வரும்படியாக, ஸ்தோத்திரம் வெளிப்படும்படியாக என்னை வழிநடத்தும் தகப்பனே, வழிநடத்தும் தகப்பனே. உமது வசனத்தினால் என்னை நிரப்பும் ஐயா. உமது வேதத்தை அதிகமாய் நேசிக்கிற கிருபையை தாரும். வேத வசனத்தை பல்வேறு நிலைகளில் நான் ஆராய்ச்சி பண்ணும்படியாய், அந்த வசனமாகிய ஆவிக்குரிய போஜனத்தை அதிகமாய் புசிக்கும்படியாய் எனக்கு நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. ஆமென். உமது சமூகத்தில் ஒரு ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்வை எனக்கு தாரும் ஆண்டவரே. என் வாழ்வே ஒரு ஜெப வாழ்வாய் மாறட்டும் ஆண்டவரே. எப்பொழுதும் தேவனோடு பேசிக் கொண்டிருக்கின்ற அனுபவம், என் இதயம் நிறைந்த ஒரு ஜெபம் எப்பொழுதும் எழும்பட்டும் ஆண்டவரே. என் இதயம் தேவனோடு பேசுகிறதாகவே இருக்கட்டும் ஆண்டவரே. ஆமென். அநேகருக்காக ஜெபிக்க, பரிசுத்தவான்களுக்காய் ஜெபிக்க, அன்று ரட்சிக்கப்படாதவர்களுக்காய் ஜெபிக்க, உலக நாடுகளுக்காய் ஜெபிக்க, ஆமென், ஊழியங்களுக்காய் ஜெபிக்க, ஊழியர்களுக்காய் ஜெபிக்க, விசுவாசிகளுக்காய் ஜெபிக்க, எல்லாவற்றுக்காக கிருபை ஊற்றும் ஆண்டவரே. ஜெபத்தில் மனதை செலுத்தும்படியாக, ஜெபத்தினால் என் மனது நிரம்பும்படியாக, ஜெபிக்கிற காரியங்களின் பொருட்டு மன உறுதியாய் இருக்கும்படியாக எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஆமென். தேவ வெளிப்பாடுகள் எனக்கு வேண்டும், தேவ தரிசனங்கள் எனக்கு வேண்டும், கர்த்தருடைய ஆசீர்வாதமான ஆமென் வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் எனக்கு எப்பொழுதும் துணிக்க வேண்டும், எச்சரிப்பின் வார்த்தைகள் எனக்கு துணிக்க வேண்டும், வழிகாட்டும் வார்த்தைகள் துணிக்க வேண்டும், உமது பரலோக காட்சிகளை நான் காண வேண்டும், ஆமென், வரும் காரியங்களை நீர் எனக்கு காண்பிக்க வேண்டும், என்னுடைய கண்களை திறந்தருளும் அப்பா, என்னை என் வழி நடத்த விரும்புகிறீரோ அவ்வழியில் உணர்த்தி நடத்தும் கர்த்தாவே. ஆமென். அந்த காரியங்களில் என் மனதை செலுத்த என் மனதுக்கு ஒரு வாஞ்சை நீர் தருவீராக அப்பா, தருவீராக. போதும் என்கிற மனது, திருப்தி மனது, மன ரம்மியம் என் மனதுக்கு நீர் தருவீராக தகப்பனே, தருவீராக தகப்பனே. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மாற்றங்கள் என் மனதில் நிகழட்டும். அனுதினமும் என் மனது புதிதாக்கப்படட்டும். அதனால் என் உள்ளான மனிதன் மறுரூபத்தின் மேல் மறுரூபம் அடையட்டும், மகிமையின் மேல் மகிமை அடையட்டும். சீக்கிரமாய் நீர் வரும் பொழுது நான் உம்மை சந்திக்கும்படி, அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்ணால் உம்மை பார்க்கும்படி. ஆமென். இதே சரீரத்தில், மண்ணின் தன்மை மாற்றப்பட்டு விண்ணின் தன்மை பெற்ற சரீரத்தில் நான் உம்மோடு வாழும்படி அனுக்கிரகம் செய்தருளும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மெய்யாகவே இந்த கடைசி நாட்களில் நமக்கு தேவையானதை கர்த்தர் கட்டாயம் உங்களில் அது நடக்க வேண்டும் என்று கட்டளையாய் சொல்லி இருக்கிறார். இதை வார்த்தை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வோம். அனுதினமும் அவர் பாதங்களை முத்தம் செய்து இதை கேட்போம், நிச்சயம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த புதிய ஆண்டுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு மாதங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு நாட்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை க்ஷேமமாய் நடத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அற்புத ஆசீர்வாதங்களை தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சுகத்தோடு பலனோடு பாதுகாக்க போறதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சாத்தானை அவனுடைய வல்லமையில தூரம் அகற்ற போறதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க போறதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
பகைகளெல்லாம் மாறி அன்பு நிரம்ப போறதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய மனதை அவர் மறுரூபப்படுத்த போறதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. நம்முடைய ஊழியத்தை வெகுவாய் ஆசீர்வதிக்க போறதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்முடைய சமுதாயமே கர்த்தருடைய ஆவியின் எழுப்புதலால் மறுரூபம் அடைய போகிறதற்காக கரங்களை தட்டி விசுவாசத்தோடு கர்த்தர் இந்த சமுதாயத்தில் செய்ய போகிற கிரியைகளுக்காய், இந்த நாட்டிலே செய்ய போகிற கிரியைகளுக்காய், ஆமே, ஒரு பெரிய சமூக மறுரூபம், சமூக மறுரூபம் இந்நாட்களில் நம்முடைய நாட்டிலே உண்டாக போகிறதற்காய் எல்லாரும் விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, நீர் எங்களில் மட்டுமல்ல எங்கள் நாட்டிலேயே ஒரு பெரிய மறுரூபத்தை கட்டளையிடும் ஆண்டவரே, பெரிய காரியத்தை செய். நீர் பூமியின் ரூபத்தை மாற்றுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா. எங்களுடைய நாட்டிலே பெரிய மறுரூபத்தை கொண்டு வாரும் அப்பா. ஆசீர்வதிப்பீராக. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம், வாழ்த்துகின்றோம். 2012 உம்மை சமூகத்திலே வந்து முழங்கால் படியிட்டோம். 2013 எங்களை வழி நடத்தினீர். உம் கரம் பிடித்து இந்த பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு எங்கள் வாழ்க்கைக்குள்ளே கடந்து செல்லுகிறோம். தேவ சமூகம் எப்பொழுதும் முன் செல்லட்டும். தேவ ஆசீர்வாதம் எப்பொழுதும் நிரப்பட்டும். ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் வெற்றியின் சாட்சிகள், அனுதின செய்திகளாய் மாறிவிடட்டும் தகப்பனே. பெரிய காரியங்களை செய்யும். வேதத்திலும் ஜபத்திலும் உம் பேரிலும் அதிக பற்றுணர்வு, அதிகமாய் இவைகள் எங்கள் சிந்தைகளை நிரப்பிக்கொண்டே இருக்க, இந்த தெய்வீக வெளிப்பாடுகள், தரிசனங்கள், தொடுதல்கள் எங்களுக்கு உண்டாகி கொண்டிருக்க, உலக காரியங்களில் திருப்தி அடைந்த மனதோடு, உலகத்தில் நீர் என்னென்ன சூழ்நிலையில் வைக்கிறீரோ எல்லாவற்றிலும் ஒரு மன ரம்யத்தோடு, தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும், பரிபூர்ணமா இருக்கவும் தெரியும், பட்னியா இருக்கவும் தெரியும் என்று பவுல் சொன்னது போல, அப்படிப்பட்ட ஒரு மனதோடு கூட நல்ல ஒரு விடுதலையோடு நாங்கள் மறுரூபம் அடையத்தக்கதா, மகிமை மேல் மகிமை அடையத்தக்கதா ஒவ்வொருவரையும் நடத்த வேண்டும். எங்கள் ஊழியங்கள் எல்லாம் மறுரூபம் அடைய வேண்டும் அப்பா. சபைகள் எல்லாம் மறுரூபம் அடைய வேண்டும் அப்பா. கிராமங்கள், பட்டணங்கள் எல்லாம் மறுரூபம் அடைய வேண்டும் அப்பா. இந்த ஆண்டிலே மாபெரும் ஆவிக்குரிய மேன்மையான மாற்றங்கள், உள்ளங்களில் மாற்றங்கள் உண்டாகும்படி நீர் செய்வீராக. வல்லமை உள்ள நல்ல கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தோடு அனுப்பும். தொடர்ந்து ஆசீர்வாதத்தோடு வழி நடத்தும். சகல துதி கனம் மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.